டென்ஷனே இல்லாமல் இருந்திருக்கும் போல இருக்கு நீங்க தான் சொன்னீங்க ஆஃபீஸில் நான் வந்து மாடு மாதிரி உழைக்கிறேனே அப்படின்னு சொன்னீங்க மாடு என்ன சாப்பிடும் புண்ணாக்கு சாப்பிடும் அதுதான் நான் புண்ணாக்கு வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்காக ஸ்பெஷலா அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே மாடுன்னு நீ சொன்னேன் சரி நான் டாக்டர்கிட்ட வந்து டெஸ்ட் எடுத்து வரேன் நான் மனுஷன் தான் அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டாக்டர் கொடுன்னு ஓடுறாரு அங்கே போனதும் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எதையோ எழுதிக்கிட்டு இருந்தாரு இவர் கோயில்ல ஏதோ இந்த பாத்தீங்க அப்படின்னா சாமி சிலைக்கு பின்னாடி இந்த ராமாயண ஜெயமா ராமாயண ஜெயம் எழுதி வச்சிருப்பாங்கள நூத்தி எட்டு தடவை எழுதிட்டே இருக்கிற மாதிரி வரி எழுதிட்டு இருக்காரு என்ன டாக்டரே என்ன ஸ்ரீராமஜயம்மா அழுதுறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நீங்கள் தான் சொன்னீங்கல்ல என்ன மாடுன்னு சொல்கிறாங்கன்னு அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் என் தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்கேனிங் சென்டர் வச்சுருக்காரு ஸோ அதுக்கான என்னென்ன டெஸ்டெல்லாம் எடுக்கணுமோ அதுக்கான லிஸ்ட்டை எழுதுகிறேன் அப்படின்னு அதாவது உங்கள் தம்பி வாழணும் அப்படின்றதுக்காக என்ன வந்து பழி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க டாக்டர் அதுவும் பார்க்க என்னுடைய மைஃப் வந்து புண்ணாக்குன்னு சொல்லி தந்தாங்க அதையே சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு போயிட்டார் இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குதுங்க என்ன செய்யறது மனிதனா பிறந்தா வாழ்ந்துதானே ஆகணும் எல்லாத்தையும் அனுசரிக்கலாம் இன்னைக்கு அப்படின்னா காலையில மதியம் சாப்பிடும் போது என்னுடைய அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து என்ன அப்படின்னா அதாவது பீன்ஸ் சமைக்கும் போது கண்டிப்பா பச்சை மிளகா போட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்டேன் வீட்டுல ஆமாடா அதெல்லாம் வந்து நான் ஆரம்பத்துல இருந்து எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு அம்மா எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க பீன்ஸ் சமைக்கும் போதும் சரி எப்ப என்ன சமைச்சாலும் சரி அதாவது முக்கியமான சவாடுகள் சாப்பிடும் போது ருசிக்காக கண்டிப்பா பச்சை மிளகா போட்டே ஆகணும் அதுக்காக மெத்ததில் போடுங்கம்மா அதுக்காக இந்த பீன்ஸ் சமைக்கும் போது எதுக்குமா நீங்க பச்சை மிளகாய போட்டீங்க உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னாங்க இல்ல பாத்தீங்கன்னா பீன்ஸும் பச்சை மிளகாயும் பச்சை கலர்ல இருக்குதா நான் பாடுக்கு பீன்ஸ் சாப்பிடுறேன் அப்படின்ட்டு பச்சை மிளகாய் கடிச்சு விட்டேன் அது கப்பா காரம் தாங்க முடியல இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் அனுபவங்கள் நடந்து கொண்டு இருக்கு ஏன்னா நல்லா பசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது காரத்தை கடிச்சோம்னா எப்படி இருக்குங்க வாழ்க்கையில இந்த மாதிரி பசியான நேரத்துல ருசியான ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கூப்பிடா வருமே அது அங்க விட்டு கோவமா எங்க விட்டு பக்கத்து விட்டு கோவமா சொல்லவே முடியாது அப்படிதான் இன்னைக்கு நடந்து போச்சு இருந்தாலும் என்ன செய்யறது நம்மளுக்கு பசிக்கு சோறுதா முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த நேரத்தில் அமைச்சரே அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் வந்துச்சு அரச சபையில வந்து பாத்தீங்கன்னா அரசன் வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்ப அந்த புகழ் புலவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து அரசனை புகழ்ந்து பாடி கவிதை எழுதி பாட்டு எழுதி அப்படியே வந்து புன்பொருள் இதுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க இப்படிதான் ஒரு புல அவர் வந்து அரசன்கிட்ட புகழ்ந்து பாடுறதுக்காக வாரார் அப்ப வந்து அந்த அரசன்கிட்ட கேட்கிறாரு அரசே பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்றாங்களே உண்மையா மன்னரே அப்படின்னு கேட்கிறாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா அரசர் இல்ல கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல ஆமா 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 புலவரே உண்மைதான் புலவரே பொய் சொன்ன வாய்க்கு பொறியும் கிடைக்காது தயவு செய்து பொய்யெல்லாம் சொல்லிடாதீங்க புலவரே அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த புலவர் சொல்றாரு மண்ணா இப்போ ஏதாவது சொல்லுங்க நான் உங்களை வந்து புகழ்ந்து கண்டிப்பா பாடணுமா கண்டிப்பா நான் புகழ்ந்து பாடணுமா அப்படின்னு கேட்டாருனாலே என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க சந்தோஷமா சிரிச்சுக்கோங்க அப்படின்னு சில பேர் வந்து இந்த யூத் பசங்க இருக்காங்களே சில பேர் எல்லாம் எப்பவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலையிலையும் மாலையிலையும் இந்த பஸ் ஃபுட்போர்ட்ல தொங்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது இந்த கண்டக்டர் மேல எல்லா பசங்களுமே கோவப்படுவாங்க காரணம் என்னன்னா அப்படியே ஃபுட்போல்ல நின்று நம்ம அப்படியே தொங்கிக்கிட்டே அப்படியே போற போற வர்ற இந்த பிள்ளைகளை வந்து சைட் அடிச்சுட்டே போகும்போது பாத்தீங்கன்னா இந்த ட்ரை கண்டக்டர் இருக்காரு அவரு ஏ உள்ளவாயா ஏய் உள்ள வாயா ஏ உள்ள வாயா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு ஆனா அந்த பசங்க சும்மா அறியா வேலையா பாரியா டிக்கெட் எடுத்துட்டோம்ல நம்ம பாட்டுக்கு தொங்கிக்கிட்டு வரும்போது தானே நம்ம வீரத்தை அப்படி காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தொங்கிக்கிட்டே வருவாங்க ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டக்டர் ரொம்பவும் நல்லவர் காரணம் என்ன தெரியுமா இன்றைய காலத்துல சொந்தங்கள் கூட நம்மள வாசல் படி வரையும் வந்து வழி அனுப்புற காலமே கிடையாது வாசல்ல வந்து ஹாலிங் பெல் அடிச்சா அங்கேயே நின்று பேசிட்டு அப்படியே பை பாய் ஓகே நான் இப்ப வந்து வேலை கிளம்பிட்டு நாளைக்கு சந்திப்போம் சரியா இல்ல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு பாட்டில இல்லாத கல்யாணத்தில் சந்திப்போம் சொல்லிட்டு ஓடிடுவாங்க

லாம் பிடிக்கிறாங்க நீ வேலை போயிடுச்சுன்னா அசால்ட்டாக வந்து சொல்கிறியே அப்படின்னு கேட்டேன் உடனே இல்லை ஒரு கால் மேலே கால் போட்டேன் அதான் வந்து வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிற கால் மேலே கால் போட்டதுக்கு என்னடா உன் கால் நீ போடுறத விட்டுட்டு எதுக்குடா இந்த பிரச்சனையெல்லாம் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை அதாவது டெலிஃபோன் கால் போட்டியே அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அப்போ ஓன் கால் மேலே ஓன் காலை போட்டியா அதுவும் கிடையாது அப்போ என்ன தானே இல்லை அதாவது டெலிஃபோன் மேலே ஏன் காலை போட்டேன் அதுதான் வந்து ஆகா இது கொஞ்சம் ஓவராக இல்லை அதாவது உனக்கு மரியாதை கொடுத்து உன்ன வேலைக்கு வச்ச ஆஃபீஸில் நீ கால் மேலே கால் போடுறது தப்பு இல்லை அதுவும் டெலிஃபோன் கால் மேலே ஓன் காலை பாரு அது மிகப்பெரிய தப்பு நல்ல காலம் நான் வந்து மேனேஜராக இருந்திருந்தேனா நான் ஓட ஓட விரட்டி இருப்பேன் நீ தப்பிச்சு வந்திருப்ப இந்த நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போ என்ன செய்யறது சனிக்கிழமை ஆயிடுச்சு பாட்டியை கொடுத்து அப்படியே அனுப்பிச்சு விட்டா தான் சந்தோஷப்படுத்தி ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து குசும்புத்தனம் பண்ணக்கூடாது என்ன நிலையானது ஒன்று என்று இப்ப இருக்கக்கூடியது வேலை தான் மட்டும்தான் ஸோ எப்பவுமே வந்து வேலையை தக்க வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு அதாவது ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் உடம்புக்கு முடியல அப்படின்ட்டு வேற ஒன்றும் இல்லை தலைவலி தான் அந்த சரின்ட்டு டாக்டர்கிட்ட போயிருந்தேன் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னால இருந்தவர் கொஞ்சம் வயதானவர் கொஞ்சம் ஏழ்மையான இருந்தவர் சரின்ட்டு டாக்டருக்கு அவருக்கு இடம் கொடுத்து நீங்க போய் பார்த்து பாருங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் போனது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு டாக்டரை திட்டிகிட்டே வராரு என்னது இந்த ஆளு எனக்கு தான் வயசு ஆகி அதே நேரத்தில் ஏழையா இருக்கேன்னு தெரியுது அதை வாங்கி சாப்பிடு இதை வாங்கி சாப்பிடு இதை வாங்கி சாப்பிடு அதை வாங்கி சாப்பிடுன்னு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தார் சரின்ட்டு என்ன இப்படி புலம்பிக்கிட்டு போறாரு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போனேன் நான் போனதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில் வந்து போது கொஞ்சம் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு பின்னாடி இருந்தவர் அவர் போனார் அவரை செக் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு அவர் வராரு வெளியில் திட்டிக்கிட்டே வராரு டாக்டர்கிட்ட என்னது இவ்வளவு காசு இருக்குது அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அதை சாப்பிட்டா இது வந்துடும் இதை சாப்பிட்டா அது வந்துடும் டாக்டர் தடை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்போ நான் இந்த பணத்தை வச்சு என்னதான் தான் செய்கிறது அப்படின்னு திட்டிக்கிட்டே வராரு அதாவது மெடிசனா அப்புறந்தா பல கஷ்டங்கள் இருக்குங்க ஏழையா பிறந்தா பாத்தீங்க அப்படின்னா இந்த கஷ்டம் பணக்காரனா அப்புறந்தான் இந்த கஷ்டம் அதாவது ஏழையா பிறந்தா நிறைய பொருளா வந்து சத்தான பொருட்களை சாப்பிடு சாப்பிடுன்னு டாக்டர் சொல்றாரு அதுவே பணக்காரனா இருந்தா நீ அதிக கலவோ சாப்பிட்டுட்ட உனக்கு இந்த நோய் இருக்கு அதனால இதை சாப்பிடாத இது சுகர் இருக்கு அதனால இதை சாப்பிடாத அது இருக்கு இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்றாங்க இதுதாங்க வாழ்க்கை அதனால நம்ம எப்பவுமே சேஃப்டியா இருக்கணும் எல்லாருக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படி ஒரு கப் ஆஃப் டீ குடிச்சேன் அப்ப வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா என்னதான் ஒரு கம்பெனி கம்பெனி வந்து தயாரிக்கிற டீ தூள மாதிரியே இன்னும் ஒரு கம்பெனி வந்து டீ தூள் தயாரிச்சா அதை காப்பி அடிக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய டீ அடிக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் மறுபடியும் நல்லா யோசிங்க சொல்றத கேளுங்க அதாவது என்னதான் ஒரு கம்பெனி தயாரிக்கிற டீ தூளை மாதிரியே இன்னும் ஒரு கம்பெனியும் டீ தூளை தயாரிச்சாங்கன்னா காப்பி தான் சொல்ல முடியுமே ஒழிய அதை வந்து டீ அடிக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை கஷ்டப்பட்டு டீ குடிக்கும் போது சிந்திச்சு உங்களுக்காக சொல்லியிருக்கேன் இந்த படத்துல வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஒரு டயலாக் சொல்லுவாரு நம்மள மாதிரி பசங்களை பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு அதை நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன்ல அந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் வந்து பேசிக்கிறாங்க தங்களுடைய நண்பர்களோட பேசிக்கிறாங்க எங்களுடைய பெண்ணை வந்து பார்க்க பார்க்குறதுக்கு பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்கப்போ தான் பிடிக்கும் அப்படின்னது சொன்னது தப்பாக போச்சே அப்படின்னு ஒருத்தங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது எங்களுடைய பெண்ணை பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு சொன்னது தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே அந்த அவங்க கேட்குறாங்க என்னாச்சு அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லை வார வாரம் பொண்ணை பார்க்க வந்து பஜ்ஜி ஜொசி சொஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுறாங்க உடனே வந்து ஓகே சொல்ல மாட்டேன்றாங்க இந்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இப்படியே தொடர்கதையா போயிட்டு இருக்குங்க அதனால நான் சொன்னது தப்பாகிப்போச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து சில பேரை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முன்பாக இப்படியெல்லாம் நடந்து போகுது அந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஜோக் என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சரி கோயில் பக்கம் போயிட்டு அப்படியே வந்தோம்னா கொஞ்சம் வயிறு நிரம்பியுமே அப்படின்ட்டு அப்படியே கோயில சுற்றிட்டு அப்படியே போட்ட சுண்டல் பொங்கல் இதெல்லாத்தையும் சாப்பிட்டு வந்தேன் அப்படியே வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு எல்லாருமே வந்து மன அமைதிக்காக கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனதில் அமைதியே இல்லாமல் கோயிலில் நிறைய பேர் பிரார்த்தனை செய்யறதை காத்தேன் பார்த்தீங்கன்னா சாமிக்கு முன்னால் நின்றுட்டு சாமியே எனக்கு வந்து இந்த வரம் வேணும் அந்த வரம் வேணும் எனக்கு வந்து கடன்காரன் தொல்லை இருக்கக்கூடாது நிறைய காசு வேணும் 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 வேணும்னு வேணும்ன்ற வார்த்தை தான் கோயிலில் அதிகமாக கேட்குது யாருக்கிட்டயும் இந்த இதை வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஒரு ரூபாயை கூட கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறதை நான் பார்க்கவே முடியலை முணுமுணுப்புகள் அதிகமாக தான் இருக்குது அதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா வேணும் வேணும்னு சொல்கிற அந்த சொல் மட்டுமே அதிகமாக காதல விடக்கூடிய நேரமாக இருந்துச்சு கோயிலில் இந்த நேரத்தில் ஒரு சித்தர் வந்து எந்த சாமிகிட்ட வேண்டும் போது எப்படியுமே வே தனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு வேண்டுறாங்களே ஒழிய நான் நல்லவனாக இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்றது அளவுக்கு தான் வந்து வேண்டுறாங்களே ஒழிய நான் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு யாருமே வேண்டுறது மறுபடியும் சொல்கிறேன் நான் நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே வேண்டுறாங்களே ஒழிய நான் நல்லவனா இருக்கணும்னு யாருமே வேண்டது கிடையாது ஒரே ஒரு வேண்டுதல் நான் நல்லவனா இருக்கணும்னு வேண்டுங்களே அதுக்கு பிறகு நான் எப்பவுமே நல்லா இருப்போம் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டு நீங்க வேண்டி பாருங்க அதுக்கப்புறம் வேண்டுதல் நடக்கல அப்படின்னா என்ன வந்து கேட்டுறாதீங்கப்பா அது நடக்கும் நம்பிக்கை வாழ்க்கையில வேணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்துல என்ன சிவா தத்துவம் சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லிட்டீங்களே அப்படின்னு நீங்க கோவப்படக்கூடாது தத்துவம்னு வந்துட்டா அது நகைச்சுவையா இருந்தாலும் சரி சீரியஸா இருந்தாலும் சரி சொல்லணும்னு ஆசைப்பட்டா சொல்லிதான்